ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக தக்காளி சாதம்னா தக்காளி சாதம் மாதிரியே டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பல ரிசர்ச்சுக்கு அப்புறமா தான் இந்த தக்காளி சாதம் செஞ்சு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தக்காளி சாதம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிட்டு கடுகு உளுந்து உடச்ச உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா முழு உளுந்து கொஞ்சம் பொரிக்கணும்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன், 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன், 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, பொடி பொடினா ரொம்ப பொடி பொடியில் 1-2 கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன். மேக்ஸிமம் என்ன ஜாமான் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுவேன். ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கார வந்து ஸ்பெஷலாக சொல்லிட்டு போயிருந்தாங்க, தயவு செஞ்சு தக்காளி சாதத்தை தக்காளி சாதம் மாதிரி செய்ய அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சமாக சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து பச்சை மிளகாவோ இல்லை இஞ்சியோ ஆட் பண்ணியிருந்தேன்னா பிரியாணி ஃப்ளேவர் வந்திருக்கும். நான் அதை ஆட் பண்ணதுனால பர்ஃபெக்டாக தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் தான் வந்துச்சு. நல்லா 1 கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா பழமாக 4 தக்காளி, சின்ன தக்காளி தான், அதனால் 4 தக்காளி இது வந்து நாட்டு தக்காளிங்கிறனால புளி ஆட் பண்ண தேவையில்ல. இதுவே நம்ம ஹைப்ரிட் இந்த பெங்களூர் தக்காளிலாம் ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக புளி ஆட் பண்ணால் தான் இந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டு அமுக்கி நல்லா கடைஞ்சுட்ட மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த தக்காளியே இருந்ததே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வதக்கி விட்டுறணும். ஓரளவு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லாவே 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி 250 அரிசிக்கு தான் நான் அந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எப்போதுமே கல் உப்பு யூஸ் பண்ணோம்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தான். அதனால் சாதத்தில் வந்து நான் கல் உப்பு இது உப்பு போடாதனால நீங்கள் அந்த கிரேவியில் வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. தக்காளி சாதத்துக்கு சாதத்தை வந்து இதுமாதிரி வடித்து செஞ்சோன்னா ஓரளவு நம்ம உதிரி உதிரியாகவே நம்ம எடுத்து நல்லா செஞ்சிடலாம். இன்னெல்லாம் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மஸ்ட்டு, தக்காளி சாதத்துக்கு இது ரொம்ப மஸ்ட்டு. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த தக்காளி சாதத்தோட அரோமா அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா அப்படி கிளாஸியாக மாறுது பாருங்கள். அந்த நெய் ஆட் பண்ணோன்னே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. அந்த கடலெண்ணெய் அப்புறம் அந்த நெய்யில் அந்த இதெல்லாம் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இல்லைன்றனால நான் வந்து கொத்தமல்லி போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் வந்து ஹாட் பேக்லேயே வந்து சாதத்தை வந்து ஆற வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த தக்காளி தொக்கு இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு இப்போ நம்ம வந்து 2:00 சாப்பிட போகிறோம்னா 11:00 நம்ம செஞ்சு வச்சுருந்தா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லன்ச் பாக்ஸ்லாம் கட்டுறோன்னா காலையில் செஞ்சோன்னா மத்தியானம் வரைக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது ஊற ஊற தான் வந்து தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குது. சட்டியில் வேற கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு, அதனால் அந்த உதிரி உதிரியான இருந்த அந்த வெள்ளை சாதத்தை எடுத்து அதில் போட்டு கிளறி ஃபுல்லாக தக்காளி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட் பாக்கில் போட்டு செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ராம்பிள் எக் தான் பண்ண போகிறேன், அந்த ரெசிபிலாம் காட்டில். ஏன்னா எக் இனிமேல் தான் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலான்ட்டு வெங்காயம் மட்டும் பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்தோடு நம்ம வடகம் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம், இல்லைனா ஆம்லெட் வச்சுக்கலாம், பாயில்டு எக் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.